சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். அப்படின்னு வைரமுத்து ஆதங்கப்படுறாருங்க. ஹீரோ அவங்களவே பிரதானப்படுத்துறாங்கன்ட்டு அவங்கள மகிமைப்படுத்த விதமாக நல்லா சொல்கிற விதமாக அப்பா எனக்கே வயதில் கிடைச்சது இல்லைப்பா அப்படின்னு பேசினேன். இப்போ நடிகர் சங்கம் மிகப்பெரிய தவறு செஞ்சுது. நான் சீனியர் மோஸ்ட் மெம்பர், அவங்களுக்கு தெரியும். ஒரு ஆயுட்கால உறுப்பினரை ஒரு விஷயம் வருது, கார்த்திக்லாம் கூட பேசுவேன், எப்போ ஃபோன் பேசுனா மனுஷன் சார் என்னங்க சார் என்ன சார் என்ன இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு, என்ன ஒரு கேள்வி கேட்கல, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கல, ஃபோன்லேயும் பேசலை, ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு இந்த மாதிரி இதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்கணும். இப்போ வாதி பிரதிவாதி கோர்ட்டில் ஒரு வழக்கு நடக்குது, இந்த வீடியோ கொண்டு போய் போட்டு வாதி போடுறாரு, ஐயோ ஜட்ஜி பார்க்குறாரு, ஆ ஆ ஆ தப்பாச்சே, ஏய் ஒன்று ஒன்று தூக்கில் போடு அப்படி போடுவாங்களா? இதான் நடைமுறையா? ஒரு சங்கம் நடத்துகிறவங்க இப்படி பண்ணலாமா? 4 மணி நேரம் நடிகர் சங்கத்துக்கு நான் டைம் தரேன், 4 மணி நேரம். நேற்று கொடுத்த ப்ரெஸ்ஸை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணாங்கல்ல, என்ன போட்டிருக்காங்கிறதுல எல்லாத்து முன்னாடியும் அதே மாதிரி நின்று போட்டு மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு நான் மன்னிப்பு என்னடா மன்னிப்பு, நான் மன்னிப்பு கேட்குற ஜாதியாடாரே. நடிகர் சங்கம் மிகப்பெரிய இமாலய தவறு செஞ்சுருக்கு. நான் வேணாம் அமைதி காத்துக்கிட்டு இருக்கேன். எரிமலையாக குமரனா எல்லாம் துண்டக்கான துணிக்கான கோவணத்தை உருவிட்டு விட்டுனு எல்லாம் ஓடி போயிடுறீங்க. நடிகர் சங்கம் 4 மணி நேரத்துக்குள்ளே இப்போ இங்கேருந்து எங்கே போகிறீங்கன்னு தெரியும். எங்கே போகிறீங்க? ஆ இங்கேருந்து எங்கே ஐயா போகிறீங்க? கலைஞர் நூற்றாண்டு விழா. நீங்கள் நல்ல கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நல்ல சந்தோஷமாக ஆரணங்குகளை கதாநாயகிகளை தையும் தா தான் ஆட வைக்கிறதுக்கு மன்சூர் அலிகான பணையக்கடை ஆக்கிட்டு என்னை பழியடை ஆக்கிட்டு என்னை கருப்பு ஆடை ஆக்கிட்டு நீங்கள் நல்ல பேர் எடுக்கிறீங்களா? இல்லை இது என்ன நியாயம்? நடிகர் சங்கம் ஒரு சங்கம்னு இருந்தால் ஒரு குறைஞ்சபட்சம் நீங்கள் உங்களுக்கும் அமைப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு என்னங்க, இவர் எப்படி இப்படி பேசினார்? கேட்க வேணாம், நான் சொல்லியிருப்பேன்ல, நீங்களே திருப்பி சொல்லி உடனே ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறீங்க, அதனால் எல்லாருமே தொப்பியை தூக்கி போட்ட கதையா? எல்லாம் அவங்க மேலே தப்பு இல்லை. யூடியூப் சேனல் இந்த இதெல்லாம் பாவம். வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு நம்ம மோடி இது வரைக்கும் 18 கோடி வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும். தமிழ்நாட்டில் 2 கோடியாவது கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேயும் இருக்கலாம் எல்லாம், அதாவது இந்த மாதிரி அவங்களுக்கு காசுகளை கொடுத்து இன்னமும் எழுத வைக்கிறாங்க. அவங்க பிழப்புக்கு யூடியூப் நடத்துகிறாங்க, நான் அவங்கள குறையே சொல்ல மாட்டேன். என்ன வேணாலும் நீங்கள் எழுதலாம்,